சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருள்முறை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு நம்மளை பத்தி மட்டும் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இல்லாம மற்றவங்களுக்கு கிட்டையும் அதே டோட்டல் மைண்ட், அதே கான்ஷியஸ் மைண்ட், அதே ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்கும்போது மற்றவங்களை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட், இப்போ எப்படி நம்ம நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். அகத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் எல்லாமே மாறிட்டு இருக்குது, பர்மனெண்ட்டாக அங்கே யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து சாரமாக உள்வாங்கிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே அடித்தளமாக, ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே, அகம்புறமாக இருந்தாலும் சரி, தாட் திங்கிங்காக இருந்தாலும் சரி, டோட்டல் மைண்ட், கான்ஷியஸ் மைண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஐயா வந்து இவ்வளோ தூரம் அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. அவர் இந்த இந்த அவரோட ஏஜை கன்சிடர் பண்ணாமல் அவர் வந்துட்டு இன்னும் ஆக்டிவாக தான் ஆகிட்டுருக்காரு. இது எல்லாத்துக்குமே என்ன வந்து ரொம்ப ரொம்ப அடித்தளமாக இருக்குது அப்படின்னா அன்பு. அந்த அன்பு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எல்லாருமே எதால் கனெக்ட் ஆகிருக்கோம்னா அந்த அன்பால் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு அந்த அன்பு வந்து எப்படி ஒரு பூ மலர்றது மாதிரி, அது வந்து நமக்குள்ளே நம்ம நமக்குள்ளேயே ஒரு ஒரு தடவை நம்மளே தவறு செய்யும்போது கூட நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு கருணையோட, பரவாயில்ல ஒரு தடவைன்னா பரவாயில்ல, நீ தெரிஞ்சு பண்ணாத, தெரியாமல் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு நம்ம நம்மளுக்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் நம்ம வந்து புறத்தில் இன்னும் கவனமாக இருக்கிறதுக்கான நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அந்த அன்பு இன்னும் மலர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவியாக மியூச்சுவலாக, ஓகே, சுதந்திரமாக, நம்ம சுதந்திரமாக இருந்து மற்றவங்களையும் சுதந்திரமாக இருக்க வச்சு அவங்களுக்கு தேவையான முடிஞ்ச அளவு உதவி பண்ணி இருக்கலாம். அது இன்னும் மலர்ந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்களையும் நம்ம குடும்பத்தினர் மாதிரி, நம்ம நெருங்கிய நண்பர்கள் மாதிரி நினைக்கிற ஒரே காரணத்தினால தான் ஐயாவால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. நான் இங்கே வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன வேண்டிக்கிறேன்னா, இதே ஒரு ஆட்டிடியூடை நம்மளும் எடுத்துகிட்டு போனால் இந்த சொசைட்டி எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆமிக்கபிள் பிளேஸாக இருக்கும். எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அன்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தளத்தில் நம்ம இயங்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஏணிப்படி மாதிரி நம்மளுக்கு தெரியும், ஒரு உற்றும் உதவியுமா இருக்கிற மாதிரி எல்லாரும் எல்லாரோடதும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு இந்த இந்த புவி வந்து இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் பிளேஸ், எங்கேயுமே இல்லை, ஒத்துக்கிறீங்களா? ஆனால் நம்ம அதை அப்படி ஃபீல் பண்ணுறோமா நொடிக்கு நொடி? ஆனால் அதை வந்து இதை உணர்ந்துட்டு அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி அந்த மாதிரி தான் இருக்கும். அது இருக்கிற ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் செவரில் எப்படி அந்த விரிசல் வந்ததோ அந்த விரிசலை வந்து நம்ம பார்க்குறோம். விரிசல் இருந்தால் கூட அந்த விரிசலை வந்து சீக்கிரம் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு நாள் செவரு இடிஞ்சு விழுகாது, இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய தேவைகள் என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் எல்லா தேவைகளுக்குமே இப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள். இப்போ இந்த புரிதல் உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக இருக்கா அப்படின்னு நீங்களே ஃபிட் பண்ணி பாருங்கள். உங்களோட டே டு டே லைஃப்பில் டோட்டல் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி நீங்கள் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் அந்த டோட்டல் மைண்ட் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியாது, இல்லை நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறதுக்கு இருக்குன்னா ஒரு இதுக்கான ஒரு இடம் கொடுப்பது தான். நம்ம எவ்வளவோ கருத்துக்கள் வழியாக எவ்வளவோ ட்ராவல் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் அந்த ட்ராவலுடைய தாக்கம் இதில் இருக்கலாம். ஆனாலுமே இதுக்கான ஒரு இடம் கொடுக்கும் பொழுது இது தானாக மலரும், தானாக ஒரு அன்பின் வெளிப்பாடாக மலரும். அது எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.